என்ன ஒரு கப் டீ பார்சல்னா கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியா. ஏமா, அவர் கொதிக்கிற டீயை பிளாஸ்டிக் பையில போட்டு கொடுத்துருக்காரு, நீயும் அதை வாங்குற? எல்லாரும் வாங்குறதானே. பிளாஸ்டிக் பையில சூடான டீ வாங்கி குடிச்சா கேன்சர் வியாதி வரலாம். கேன்சரா? சூடான பொருளை பிளாஸ்டிக் கவர்ல கட்டுறப்ப பிளாஸ்டிக்ல இருக்க டயாக்சின்ற கெமிக்கல் டீல கலக்குது. அந்த டீயை நம்ம குடிச்சோம்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தூக்கி போட்ட பிளாஸ்டிக் மண்ணில் புதைச்சது வைங்க, அது மழை தண்ணீரை மரங்களுக்கு போக விடாம தடுத்து மரங்களை பட்டு போக வச்சிருது. மரங்கள் பட்டு போனா மழை வராது, மழை வரலனா தண்ணி இருக்காது, தண்ணி இல்லனா நாம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்க ஈஸியா இருக்கேன்னு தூக்கி போடுற பிளாஸ்டிக் குப்பை அப்படியே பறந்து போய் ஒரு சாக்கடையில் விழுந்து அந்த சாக்கடைய அடைச்சுக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும், அந்த தண்ணிய ஓட விடாம அங்கேயே தேங்க வச்சிரும். தேங்கி நிக்கிற அந்த தண்ணியில கொசு உற்பத்தி ஆகுது, அந்த கொசுவால டெங்கு மலேரியான்னு பல நோய்கள் உருவாகுது. இந்த உலகத்துல ஒரு வருஷத்துல 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பை சேருது. அப்ப என்ன சார் பண்ணலாம்? பேசாம எரிச்சிருமா? எரிச்சா நச்சு போக வரும், அது நமக்கு சுவாச கோளாறு உருவாக்கிடும். அப்ப புதைச்சிடலாமா? புதைக்கலாம், ஆனா இந்த பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு 400 வருஷம் ஆகுமா. மனுஷங்க மட்டும் இல்ல, கால்நடைகளையும் வனவளங்களையும் இந்த பிளாஸ்டிக் கழிவு பாதிச்சு, அவங்களுக்கு உயிர் இருப்பு ஏற்படுத்துது. அப்படி என்றால் இன்றைய சூழ்நிலையில் பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியுமா? பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? வாழையில மண்குவளை, தூக்கு சட்டி, தாத்தா கையில வச்சிருந்த மஞ்சப்பை, பாட்டி இடுப்புல சொல்லி இருந்த சுருக்கு பை, இப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப இனிமே கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போகணுமா? 300 கிராம் மொபைல் போனை எப்பவுமே கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம், 30 கிராம் துணிப்பையை கடைக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போக முடியாதா என்ன? தடிமன் வேறுபாடின்றி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் தடை செய்யப்படுகிறது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் தொலைநோக்கு பார்வையோட பிளாஸ்டிக் மாசு இல்லாத தமிழகத்தை உருவாக்கி நாமளும் நம்முடைய சந்ததியினரும் ஆரோக்கியமா வாழணுன்றதுக்காக 1/1/2019 இருந்து பிளாஸ்டிக்கு தடை விதிச்சிருக்காங்க. என்னது, பிளாஸ்டிக்கு தடையா? அப்போ உடனே இருந்து நான் பாத்ரூம்க்கே போக முடியாதா சார்? இந்த பிளாஸ்டிக் இல்ல, ஒரு முறை உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக்கு தான் அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மாற்று பொருட்கள். நாம வாழ்ற பூமிய பூமி தாய்னு சொல்றோம், நம்ம தாய பேணி காப்பாத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம், மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து தொடங்குவோம். நம்ம நல்லதுக்காகத்தான் அரசாங்கம் திட்டம் போடுது, சட்டம் போடுது, அதை நாம தான் ஆதரிக்கணும். பிளாஸ்டிக் அரக்கின ஒழிப்போம், பிளாஸ்டிக் மாசு இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். சார் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, இந்தாங்க டீயை குடிங்க. இது எப்படி குடிக்கிறது? சிம்பிள் ஃபார்முலா சார், பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இதில் டுர்ருன்னு ஓட்டை போட்டு உருன்னு எடுத்தீங்கன்னா சர்ருன்னு வந்துடும் சார். பிரில்லியன்ட், தேங்க்யூ சார். அங்கே பூச்சி போகுது பாரு. எங்க சார்? அங்க பாரு, நீங்க நல்லா பக்கம் ஒழிக்கிறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேருவோம், நரமான தமிழகத்தை உருவாக்குவோம்.